விசேஷமானவன். அதை புரிந்து கொள்ளுங்கள், எந்த அளவு விசேஷமானவர்கள், சொந்த குமாரனை அனுப்பக்கூடிய அளவிற்கு விசேஷமானவர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். ஸோ பண்டிகை என்பது நம்மை நினைவு கூறுவதல்ல, பிதாவை நினைவு கூறுவது. ரெண்டாவது, பண்டிகை என்பது தரித்திரரை நினைவு கூறுவது. நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம், ட்ரெஸ் எல்லாம் இதெல்லாம் சேர்ந்து தாண்டா வந்து கிறிஸ்மஸ் கிடையாது அப்படின்னு வந்துட்டோம். நமக்கு எப்பவுமே கிறிஸ்மஸ். அல்லேலூயா. அப்போ இந்த நாள் தான் திருவிழா நினைச்சு எத்தனையோ தரித்திரர்கள் இருக்காங்க, அவங்கள தான் நம்ம நினைக்கணும். அதான் வந்து யோவான் 5 நினைக்கிறேன் அந்த வசனத்தை வாசித்து நான் செய்திகளை கடந்து செல்கிறேன். சத்தமா வாசிங்க. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. யூதருடைய எல்லாம் சொல்லுங்க, பண்டிகை ஒன்று வந்தது. ஹல்லேலூயா. பண்டிகை ஒன்று வந்தது. நிறைய பேர் நல்லா புது ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, கோட்லாம் மாட்டிருக்கீங்க. நான் உங்களை வரவேற்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் இப்படி வந்தால் தான் அடுத்த வருஷம் எல்லாருமே இப்படி வருவீங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நல்ல ட்ரெஸ்லாம் போடணும், தப்பு கிடையாது. நல்ல ட்ரெஸ் எதுக்கு போடுறோம்னா, வந்து எப்படி இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சில உலகப்புறமான நடிகர்களை பார்க்கும்போது கூட நினைப்பேன், ஒளிந்து போகிறவ இளைவில் மகிமையுடையதாக இருக்குது, நிலைத்து நிற்பது எவ்வளோ மகிமையாக இருக்கும். நல்ல ட்ரெஸ்ஸுன்றது ஒரு ப்ராமிஸ், கர்த்தர் கொடுத்துருக்க ப்ராமிஸில் ஒன்று நல்ல ட்ரெஸ்ஸு. நல்ல ட்ரெஸ் கிடைக்கும்னு ஒரு வாக்குத்தத்தமே இருக்கு, நிறைய வாக்குத்தத்தம் இருக்கு. நீ விசுவாசத்தினா அது உங்களுக்கு கிடைக்கும். யூ ஹாவ் டு க்ரோ அப் இன் ஃபெய்த். இயேசு நான் சொன்னாரு, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் நூற்பதும் இல்லை, அவைகள் எத்தனை வருஷம் இந்த வசனத்துக்கு வாசிமா, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், காட்டு பறவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, காட்டு புஷ்பங்கள் வேலையே பார்க்கறது இல்லையா, கிரேஸ் டீச்சிங். அதையும் அவர் என்ன செய்யறாரு, பழி போட்டுறாரு. எல்லாம் சொல்லுங்க, வேலையே பார்க்காத காட்டு பறவைகளை கர்த்தர் போஷிக்கிறாரு. இல்ல இல்லையா, வேலை பார்க்கற என்ன போஷிக்காம விட்டுருவாரா அப்படிவாங்க. கைது வேலை பார்க்காத காட்டு பறவைய அவர் போஷித்தால் வேலை பார்க்கிற என்னை எப்படி அவர் போஷியாமல் இருப்பார். ஆமென். அடுத்து வாசிங்க. பிரைஸ் காட். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. தட் இஸ் தி மெசேஜ். ஐ அம் ஸ்பெஷல். நான் விசேஷமானவன். அதை புரிந்து கொள்ளுங்கள், எந்த அளவு விசேஷமானவர்கள், சொந்த குமாரனை அனுப்பக்கூடிய அளவிற்கு விசேஷமானவர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமா ஆமா ஆமா.